Arrange in ascending order. 3/4, 1/2, 5/8. Value 3/4, 1/2, 5/8. So in the mari questions kudutanga ascending order na lower number and higher number. Descending na higher number and lower number na kudunga. The questions la 3/4 multiple keela irukra value irukleengla base la 4 into 2 into 8 irukle ella numbers ku multiply panninga ungalku easy ah kandupidichiralam 4 into 2 into 8 okayla ipo 4 um 4 um cancel aichuna 3 2s are 6 6 8s are 48 next 1/2 same 4 into 2 into 8 on porappa 2 2s are cancel 4 8s are 32 next 5/8 into 4 into 2 into 8 8 into cancel aichuna 5 4s are 20 22s are 40 so idu ascending order la eludha solrappa namak enna irukum 32 40 40 nu eluduvom ana namalukku value eppadi kuduthirupanga appdin pathina 32 oda value 1/2 40 5/8 comma 3/4 இதுதான் நமக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர் ஸோ இது வந்து இந்த இதில் நம்ம போடணுன்றதான் தேவையில்லை எக்ஸாம் காலில் பார்த்தீங்கன்னா 3/4ங்களா அப்போ 0. உங்கள் கேள் வேல்யூ 30 வந்துடும் அப்போது வந்திருக்கும் 7/4 are 28 0.7 1/2 அப்போ 0.10 அப்போ 5 நெக்ஸ்ட் 5/8 ஓகேங்களா 0. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து 50 வந்துடும் அப்போ வந்து 6/8 are 48 வேல்யூ பாருங்கள் 0.5, 0.6, 0.7 அப்படின்னு பார்க்குறப்பே நமக்கு என்ன இருக்கும் 0.5 வந்து 1/2 0.6 வந்து 5/8 0.7 3/4 ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய வேலை டைமிங் நமக்கு ஈஸியாக சேவ் ஆகும் இன்னிய T20 கிரிக்கெட் மேட்ச் ராஜு கிட் எ சிக்ஸ் 10 times அவுட் ஆஃப் 50 பால்ஸ் ஹீ பிளேடு இஃப் எ பால் வாஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வுட் நாட் ஹாவ் கிட் எ சிக்ஸ் ஸோ T20 மேட்ச் நடக்குது T20 மேட்சில் ராஜு வந்து பார்த்தீங்கன்னா 50 பால்ஸுக்கு ரேண்டமாக பாலை செலக்ட் பண்ணி 10 times வந்து 6 அடிக்கிறார் அப்போது அவர் வந்து 6 எடுக்காமல் இருக்கிறதுக்காண்டான ப்ராபபிலிட்டி என்னங்கிற ப்ராபபிலிட்டினா நமக்கு நிகழ்தகவு தெரியும் நம்ம நிகழ்தகவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் இப்போது என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 50 பால்ஸ் என் ஆஃப் இ வந்து 10 times வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் 50 பால்ஸில் 10 times அடிச்சதுன்னா ப்ராபபிலிட்டி என்னங்கன்னா 1/5 ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் இ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இதை தான் நம்ம வந்து 6 எடுத்து அடித்ததுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி 6 அடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா 1 - 1/5 ஈக்குவல் டு 5 - 1/5 ஈக்குவல் டு 4/5 ஸோ உங்கள் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வுட் நாட் ஹேவ் ஹிட் எ 6 அப்படின்னு சொன்னாங்கன்னா 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 4/5 வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் இஃப் 1+2+etc+n=k then 1³+2³+etc+n³ is equal to இதில் கொசைன்ஸ் என்ன அப்படின்னா 1+2+etc+n=k ஸோ the 1+2+etc+n = n(n+1)2 sum of n natural numbers
இயல் எண்களின் கூடுதல் காண அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போது இதனுடைய என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க கே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன் பவர் த்ரீ ப்ளஸ் டூ பவர் த்ரீ எக்ஸட்ரா ப்ளஸ் என் பவர் த்ரீ ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒன் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே தெரியும் ஒன் பவர் த்ரீ ப்ளஸ் டூ பவர் த்ரீ எக்ஸட்ரா ப்ளஸ் என் பவர் த்ரீ ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் பவர் டூ. ஓகேங்களா? அப்போது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூவோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன எடுத்துருக்கோம் கேன்னு எடுத்திருப்போம். அப்போது கே ஸ்கொயர், உங்களுடைய ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் கே ஸ்கொயர் ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். த காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபி ஏ பவர் எம் மைனஸ் என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஈஸ். ஸோ இதில் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸன்ஸ் பெருக்கு தொடர் வரிசை, அதில் காமன் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ பவர் எம் மைனஸ் என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஓகேங்களா? ஸோ இதில் காமன் ரேஷியோ அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், ப்ரீவியஸ் சம்லேயே காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இதில் செகண்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது ஏ பவர் எம், ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ கீழே இருக்கிற பே இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ மேலே போகிறப்ப நமக்கு என்ன இருக்கும் காமனாக ஏவாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பவர் எம், இங்கே வந்து ப்ளஸ் எம்னா மைனஸ் எம் ப்ளஸ் என். ஓகேங்களா? இப்போது எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும் ஏ பவர் என். இதை செக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த இதுலேயும் நமக்கு அதே தான் வருதா அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் டிவைடட் பை ஏ பவர் எம், சேம் பேஸை ஏவாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எம் ப்ளஸ் என் இங்கே இருக்கிற வேல்யூ மேலே போகிறப்போ மைனஸ் எம் ஆகும், எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு வந்து ஏ பவர் என். ஸோ எப்படி எடுத்தாலும் செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பராக இருந்தாலும் சரி, தேர்ட் நம்பர் டிவைட் பை செகண்ட் நம்பராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காமன் ரேஷியோ ஏ பவர் என். ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் ஏ பவர் என் அப்படிங்கிறது வந்து சி இஸ் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பிரஸ் பாயிண்ட் த்ரீ பை ஃபார் இன்டு ஃப்ராக்ஷன். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸில் பாயிண்ட் த்ரீ பை ஃபார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 35 டிவைடட் பை 99, பி 35 டிவைடட் பை 100, சி 35 பை 10, டி 35 டிவைடட் பை 1000. இந்த கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி பார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ எந்த இப்போ ரெண்டு வேல்யூக்கும் சேர்ந்த மாதிரி தான் பார் போட்டிருக்காங்க. அப்போது பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ்னு கண்டினியூட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ எதுலேருந்து கண்டினியூட்டி வருமோ அதுக்கு முன்னாடி நம்பரோட அப்படியே பார்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நாலு சாய்ஸில் நம்ம செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 35 டிவைடட் பை 100 அப்படின்னா பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மட்டும்தான். ஸோ அடுத்தது கண்டினியூட்டி எதுவுமே இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 30 ப்ளஸ் 5 டிவைட் பை 10 அப்படின்னா 35 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 3.5. ஸோ ஹண்ட்ரடுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்னா 1000 அப்படின்னா 0.035 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாம், நாலு சாய்ஸ் வச்சே இதை நம்மளுக்கு இந்த இது எதுவுமே இதுக்கு செட் ஆகலை அப்படின்னு. இருந்தாலும் 35 டிவைடட் பை 99 அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து 35 99 யூஸ்ஃபுல் ஆகாது. அப்போது பாயிண்ட் 350 ஆயிரும். 350 நைன்டி நைன் அப்படிங்கிறது வந்து
நமக்கு வந்து த்ரீ டைம்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து 297 ஓகேங்களா. அப்போது த்ரீ டைம்ஸ் வந்து 297 வேல்யூ வந்து மறுபடியும் வந்து நமக்கு 350 297 10 செவன் பச்சுன்னா த்ரீ இங்கே வந்து ஃபோர் ஃபோர்டீன் வந்து நமக்கு வந்து 53. ஸோ அப்போது வேல்யூ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 வந்துடும். 53னா மறுபடியும் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைமே நம்ம டெசிமல் வச்சதுனால 530 530 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எகைன் வந்து பார்த்திங்கன்னா 5 times of 99 495 வேல்யூ வந்து 5 12 9 3. ஸோ வேல்யூ வந்து என்ன இருக்கும் அடிஷ்னலாக 3535 அப்படின்னு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து 0.354 உடைய எந்த வேல்யூ எடுத்தால் நமக்கு அது இருக்கும் அப்படின்னா 35/99. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 200 and 300 விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6, 8 and 9? ஸோ 200-க்கும் 300-க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்களாவே எல்சிஎம் ஆஃப் 6, 8, 9 ஓகேங்களா. 6, 8, 9 கூட எல்சிஎம் என்ன இருக்கும்னா 72. இப்போ அவங்க கேட்டுருக்கிற கொஸ்டின்ஸு 200-க்கும் 300-க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் எல்லாமே 6, 8, 9 இந்த மூணு நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும், எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ 72னா 72 மல்டிபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 1 times of 72 72, 2 times 144, 3 times 216, 4 times 288. அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின்ஸு 200-க்கும் 300-க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் 6, 8, 9 வகுப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 216, 288 அப்போ நமக்கு என்ன இருக்கும் 2 times வந்து வேல்யூஸ் வந்து இதாக இருக்கும். சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1, 2, 3, 4. ஸோ 2 ஆப்ஷன் வந்து பி இருக்குது, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எ குரூப் ஆஃப் 100 கேண்டிடேட்ஸ் ஹாவ் தேர் ஆவரேஜ் ஹைட் 163.8 சென்டிமீட்டர் வித் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 3.2. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தேர் ஹைட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தா 100 மெம்பர்ஸோடைய ஆவரேஜ் ஹைட் 163.8, கோ எஃபிஷியன்ட் சிவி சிவியோட வேல்யூ 3.2, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஃபார்முலா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டு 100. ஓகே, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ 3.2 ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபைண்ட் அவுட் வேல்யூ எக்ஸ் பார் 100 மெம்பர்ஸ்க்கு 163.8 × 100. 3.2 × 163.8 = σ × 100. ஸோ 3.2 163.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 524.16 = σ × 100. சிக்மா மட்டும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 100 இங்கே வந்தது அப்படின்னா 524.16 / 100 = ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 100 டிவிசல் பண்ணுறப்ப 5.2416 = ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 5.24 மட்டும் எடுத்துக்கலாம். 5.24 வேல்யூ நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ரீனா அண்ட் உஷா ஆர் 24 years and 36 years ரெஸ்பெக்டிவ்லி. வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் உஷா அண்ட் ரீனா 8 years அகோ? கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸில் ரீனாவுக்கும் உஷாவுக்கும் ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரீனா இருக்காங்க, உஷா இருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 36, 8 years 8 வருடங்களுக்கு முன்பு 8 years ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 24 போயிடுச்சுன்னா 16, 36 போயிடுச்சுன்னா 28. இப்போ கேட்டிருக்கிறது வந்து 16, 28 வந்து
ரீனா உஷாவுடைய 8 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஏஜ். அப்போ இதனுடைய ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 4 டிவிஷன் பண்ணோம்னா 4 times of 4, 7 times of 4. ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் உஷா அண்ட் ரீனா 8 இயர்ஸ் அகோ. 8 வருஷத்துக்கு முன்னாடி உஷாவுக்கும் ரீனாவுக்கும் என்ன ஏஜ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா 7:4. ஸோ நம்ம சாய்ஸில் 7:4 அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். சிம்பிளிஃபை, 3^3 2 × 2^2 − 3 ÷ 2 × 4 − 2 × 3^-4 × 4 − 2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 1/x அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் பார் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, எக்ஸ் பாரை 1/x எழுதிக்கலாம் நம்ம. ஸோ வேல்யூஸ் வந்து கீழே 1/(x·1) அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 1/(1/x) = 1 × x/1 இந்த மாதிரி நம்ம எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை கீழே இருக்கிற பாரில் இருந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்தது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிறது 4 × 2 வந்து 8 இருக்கும். அப்போ 2^8. ஸோ 3/4 மல்டிபிள், இந்த 4^-2 இருக்கு இல்லைங்களா, 4^-2 என்ன ஆகலாம், 2^2 × −2 எழுதலாம். அப்போ 2 × 2 = 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன இருக்கும், 2^+4 ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா கீழே நம்ம எழுதுகிறப்ப ÷ 3^3 × 2 = 6 மல்டிபிள் 2^6. ஸோ இதில் இருக்கிறப்போ வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3^4 இருக்குது, இங்கே 3^6 இருக்குது. அப்போ அந்த வேல்யூ பவரில் இருக்கிறத கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 3^2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே 2^6 இருக்குது, இங்கே 2^4, இங்கே 2^8. ஸோ நம்ம டோட்டலாக கேன்சல் பண்ணால் இந்த இங்கே என்ன இருக்கும், 2^2 மட்டும் இருக்கும், 6 போயிடுச்சுன்னா. மேலே இருக்கிற வேல்யூவில் 2^2 × 2^4 அப்படின்னா 2^6 / 3^2 இது மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். 2^6 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 64/9 ஓகேங்களா. 9 நம்ம வந்து 64 இருந்தோம்னா 7 × 9 = 63, கேரி 1 × 9 = 7 × 1/9 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் 384 m². ஃபைண்ட் த சைட் ஆஃப் த கியூப். ஸோ கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 384 m². அவங்க கேட்டிருக்கிறது சைடோட வேல்யூ, ஒரு சைடோட வேல்யூ. அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுன்னா 6a² = 384 ங்களா. ஸோ இது வந்து 6 நம்ம கேன்சல் பண்ணுறப்ப என்ன இருக்கும், 38 6 வந்து 6 times ஓகேங்களா, கேரி 2. அப்போ 4 × 6 வந்து 24. a² = 64. a = √64 = 8. அப்போ சைடோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 8. ஃபைண்ட் த சைட் ஆஃப் த கியூப் = 8. ஸோ 8ங்கிறத சாய்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் correct answers. Thank you.